ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். நீங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் சேவிங் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றீங்களா? எஸ்பிஐயோட டெபிட் கார்டை யூஸ் பண்ணி எஸ்பிஐ ஏடிஎம்லயோ இல்ல அதர் பேங்க் ஏடிஎம்லயோ வழக்கமா கேஷ் வித்ட்ரால் பண்றீங்களா? ஏடிஎம் டிரான்சாக்ஷன் சம்பந்தமா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு பிக் அப்டேட்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ற வீடியோ எல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏடிஎம் கார்டு டிரான்சாக்ஷன்ல ரீசெண்டா எஸ்பிஐ கொண்டு வந்த ஒரு சார்ஜ் தான் இந்த இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் டிக்ளைன் சார்ஜ். அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஏடிஎம் கார்டில் நீங்கள் கேஷ் வித்ட்ரால் பண்ணும்போது நீங்கள் என்டர் பண்ண அமௌண்ட்டை விட உங்களோட அக்கௌண்ட்டில் அமௌண்ட் கம்மியாக இருந்தது அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் டிக்ளைன்ட் டியூ டு இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் அப்படின்னு ஸ்க்ரீனில் வரும். ஸோ இதனால் வரைக்கும் இந்த தவறை நீங்கள் செய்திருந்தீங்க அப்படின்னா யாருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருந்தது. ஸோ இப்போ எஸ்பிஐ கொண்டு வந்த இந்த நியூ சார்ஜஸ்னால அதே தவறை நீங்கள் செய்யும் பட்சத்தில் உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்லேருந்து 20 ரூபாய் ப்ளஸ் அதோட 18% ஜிஎஸ்டி அமௌண்ட் 3 ரூபா 60 பைசா. ஸோ டோட்டல் 23 ரூபா 60 பைசா உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் பண்ணுவாங்க. இன்கேஸ் டெக்னிக்கல் எரர்னால உங்களுடைய டிரான்சாக்ஷன் டிக்ளைன் ஆச்சு அப்படின்னா அதுக்கு எந்த விதமான சார்ஜும் கட் பண்ண மாட்டாங்க. நீங்க என்டர் பண்ண அமௌண்ட்டை விட உங்களோட சேவிங் அக்கௌண்ட்ல கம்மியா இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் இந்த 18 ரூபா பிளஸ் அதோட ஜிஎஸ்டி அமௌண்ட் டோட்டல் 23.60 கட் பண்ணுவாங்க. ஸோ இதை எப்படி தவிர்க்கலாம்னு பார்க்கலாம். நீங்க ஏடிஎம்ல கேஷ் வித்ட்ரால் பண்றதுக்கு முன்னால உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்குங்கிறத என்னென்ன வழிகளில் நீங்க ஃப்ரீயாவே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், மிஸ்ட் கால் பேங்கிங். உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர்ல இருந்து 0922376666 இந்த நம்பருக்கு மிஸ்ட் கால் பண்ணி உங்களுடைய சேவிங் அக்கவுண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்து எஸ்எம்எஸ் பேங்கிங். உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர்ல இருந்து கேபிட்டல் லெட்டர்ல BAL ஸ்பேஸ் 0922376666 இந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ணியும் நீங்க உங்களோட பேலன்ஸை தெரிஞ்சுக்கலாம். அடுத்து எஸ்பிஐ நெட் பேங்கிங். நீங்க எஸ்பிஐயோட நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நெட் பேங்கிங்லேயே உங்களுடைய பேலன்ஸை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்து எஸ்பிஐ மொபைல் பேங்கிங். எஸ்பிஐ எனிவேர், எஸ்பிஐ யோனோ லைட், எஸ்பிஐ யோனோ ஆப் இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தியும் உங்களோட பேலன்ஸை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்து உங்களுடைய எஸ்பிஐ பாஸ்புக்கை ரெகுலரா அப்டேட் பண்ணியும் உங்களோட பேலன்ஸை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இல்ல கஸ்டமர் கேர் நம்பருக்கு டெலிபோன் பண்ணியும் உங்களுடைய பேங்க் டீடைல்ஸை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதையெல்லாம் தவிர்த்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் கூகுள் பே, போன் பே இல்ல எந்த ஒரு யூபிஐ அப்ளிகேஷன் பயன்படுத்தியும் உங்களுடைய பேலன்ஸை இலவசமாவே தெரிஞ்சுக்கலாம். சோ இனிமே நீங்க உங்களுடைய எஸ்பிஐ ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி கேஷ் வித்ட்ரால் பண்றதுக்கு முன்னால உங்களுடைய சேவிங் அக்கவுண்ட்ல எவ்வளவு கேஷ் இருக்குங்கறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த தேவையில்லாத சார்ஜஸை நீங்க தவிர்க்கலாம். அடுத்து இந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி எத்தனை தடவை ஃப்ரீயா கேஷ் வித்ட்ரால் பண்ணலாம்னு பார்க்கலாம். மெட்ரோ சிட்டிஸ்ல 8 டிரான்சாக்ஷன் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கறாங்க. அதுவே நான் மெட்ரோ ஏரியால மொத்தம் 10 டிரான்சாக்ஷன் ஃப்ரீயா கொடுக்கறாங்க. மெட்ரோ சிட்டிஸ்ல 8 டிரான்சாக்ஷன்ல 5 டிரான்சாக்ஷன் எஸ்பிஐ ஏடிஎம்லயும் 3 டிரான்சாக்ஷன் அதர் பேங்க் ஏடிஎம்லயும் ஃப்ரீயா நீங்க கேஷ் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். அதுவே நான் மெட்ரோ ஏரியால 5 டிரான்சாக்ஷன் எஸ்பிஐ ஏடிஎம்லயும் 5 டிரான்சாக்ஷன் எஸ்பிஐ அல்லாத அதர் பேங்க் ஏடிஎம்லயும் கேஷ் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். சோ இந்த நம்பர் ஆஃப் ஃப்ரீ வித்ட்ரால்ஸ் தாண்டி நீங்க கேஷ் எடுக்கும்போது 10 ரூபாயில இருந்து 20 ரூபாய் வரைக்கும் பிளஸ் 18% ஜிஎஸ்டி யோட கட் பண்ணுவாங்க. அடுத்து எஸ்பிஐ ஏடிஎம்ல உங்களோட ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி ஒரே டைம்ல 10,000 மேல வித்ட்ரால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை ஏடிஎம் மிஷினில் என்டர் பண்ணால் மட்டும்தான் 10,000 அதிகமான அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ரால் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரே டைமில் 10,000 அதிகமான அமௌண்ட்டை வித்ட்ரால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பரை ஏடிஎம் சென்டருக்கு போகும்போது கட்டாயமாக எடுத்துகிட்டு போங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.